எஸ்தரின் சரித்திரம் பாகம் இரண்டு. அரசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்தர். ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனனாகிய கீசின் குமாரன், சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தகாய் எனும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரமனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிகளையும் வைத்தான். எஸ்தரோ என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ் வேறிடத்தில் பிரவேசிக்க அவள் அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் இரண்டாம் மண்டபத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்தகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக் கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ் வேறு அரசாளுகிற 7 வருஷம் தேபேத் மாதமாகிய 10 மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான்.
மொர்தகாய் சூழ்ச்சியை கண்டுபிடித்து மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஷ் வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். இந்த காரியம் மொர்தகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தி ஆகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.